சென்னையில இருக்கேன் வெயிட் சென்னையில கையில் அது எப்படி இருந்தனா என் ஃப்ரெண்டிங்க படிச்சிருந்தான் டாட்டை படிச்சிருந்தான் அவங்க சஜஸ்ட் அவங்க தான் சஜஸ்ட் பண்ண எனக்கு நேம் ஃபஸ்ட்டே சொன்னான் பைலகம் சொன்னான் தமிழ் நேம் ஆத்தேன் சரி கூட்டம்மா கூட்டம் வந்து ஃபஸ்ட்டு மணி சார் தான் பேசினேன் ஆக்சுவலாக வந்து பிஹெச்பிக்கு அவராக இருந்தேன் சார் பிஹெச்பி ஈஸியாக இருக்கும் எனக்கு ரீசன் தோன்றி ஆசையாக இருக்கு அதுலப்போ நான் இங்கே வந்தான் சார் மணி சார் சொன்னது நீ பாருங்க பார்த்துட்டு இது பண்ணுங்கன்னாரு டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கன்னாரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம் இப்படி திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சஜஷன் கேட்டு டாட் நெட் தான் சேர்ந்தேன் டாட் நெட் சேர்ந்தாக்கு பார்த்தா எனக்கு ட்ரைனர் வந்து முரளி சார் தான் முரளி சார் நிறைய சொல்லி கொடுத்தாரு சின்ன சின்ன கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட்டாக பார்த்தா அந்த சின்ன சின்ன கான்செப்ட் தான் எனக்கு இன்டர்வியூ யூஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த பயிலகம் எனக்கு எதில் யூஸ் ஆகுதுன்னா நான் என்கிட்ட சாணம் இல்லையோ நான் பண்ண ப்ராஜெக்ட் ஒரு சர்வே ரகம் தான் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக ஒரு சர்வே பற்றி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன் அது நேம் சர்வே ரகம் வச்சுருந்தேன் ரெண்டு தான் ரெண்டு இன்ட்ரிவ் போகிற பேச்சா என்கிட்ட கேட்டாங்க சர்வேல இருக்கும் என்ன இது என்ன ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கனாங்க ஆக்சுவலாக அந்த ரெண்டு கம்பெனியும் செலக்ட் ஆகல இப்போ செலக்ட் ஆன கம்பெனி கேட்டாங்க சர்வேல இருக்கும் எதனால் வச்சிங்கன்னாங்க இல்லை பைலகம் வந்து இன்ஸ்டியூட் நேம் அதனால வச்சேன் சொல்லியிருந்தாங்க நான் போட்டிருந்தேன் பைலகம்ன்ற வெப்சைட் அது பப்ளிஷ் ஆகிருக்குன்னு ஜஸ்ட் போட்டிருந்தேன் அந்த மாதிரி அது ஆகலை சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட ஓகே அப்போ நான் பார்க்கலாமான்னு கேட்டாங்க ஓகே கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறாங்க அப்போ பார்க்கலாங்க ஓகே செல்வராஜ்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஒன் கிளியர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் ஒன் தான் ஆப்ஸ் வச்சுருந்தாங்க ஆப்ஸ் கிளியர் பண்ண ஆப்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்ட 1 மந்த் கழிச்சு தான் கூப்பிட்டுருந்தாங்க நான் அட்டன் பண்ண கம்பெனி எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்ஸ் அட்டன் பண்ணுவேன் ஆப்ஸ் அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கால் பண்ணுறேன் கால் பண்ணி கால் பண்ணாமல் போயிடுவாங்க நிறையா கம்மி இதே மாதிரி போச்சு 6 to 7 கம்பெனிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஆப்ஸ் போயிடுச்சு அப்படியே மூட் அவுட்ல இருந்தேன் நான் 2-3 கம்பெனி அட்டன் பண்ணாமல் இருந்தேன் அடுத்து தான் பார்த்தேன் நான் அட்டன் பண்ண கம்பெனி 2-3 வீக்ஸ் கழிச்சு கூட்ட ஆரம்பிச்சாங்க 2-3 கம்பெனி ஆப்ஸ் கிளியர் பண்ணிங்க செகண்ட் ரவுண்ட் வாங்கினேன் அந்த ஆப்ஸ் கிளியர் பண்ணிங்க செகண்ட் ரவுண்ட் போகிறப்ப தான் எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் சரி ஆப்ஸ் கிளியர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணுவேன் சாஃப்ட்வேருக்கு அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1 மந்த் கழிச்சு தான் கூப்பிட்டாங்க சரி போயிட்டு இது பண்ணுவாங்கன்னா கோடிங் டெஸ்ட் சொன்னாங்க கோடிங் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் டாட் நெட்டில் இருக்கோம்னாங்க ஓகே டாட் நெட் நான் படிச்சுட்டு போகிறேன்னு அவங்க என்ன சொன்னாங்க ஓகே உங்களுக்கு என்னென்ன தெரியும் ஃபஸ்ட்டு டாட் நெட்டை கேட்டாங்க நான் டாட் நெட் தான் தெரியும்னா ஓகே ஹெச்டிஎம்எல் தெரியுமா ஊப்ஸ் கான்செப்ட் தெரியுமான்ட்டுனாங்க ஊப்ஸ் கான்செப்ட் ஹெச்ஆர் வந்து ஃபோன் டெலிஃபோனிக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தார் செகண்ட் ரவுண்ட் இல்லை சார் டாட் நெட் ஓகே டாட் நெட் ஹெச்டிஎம்எல் நான் பார்க்குறேன் சார் ஓகே உங்களுக்கு இதுதான் இருக்கும் உங்களுக்கு டாட் நெட் தானே இதில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தான் போன இன்டர்வியூ போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் நெட் தான் வச்சுருந்தோம் ஜஸ்ட் ஒரு மார்க் ஷீட் மாதிரி ஃபில் பண்ணி டேட்டா ஃபில் பண்ண சொன்னோம் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே முரளி சார் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அந்த பிரிக் ஃபார்ம் எப்படி சொல்லி கொடுத்தா அதே தான் அப்படியே வந்துச்சு அது பண்ணேன் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு சரி கிளம்புனேன் நான் ஃபஸ்ட்டு சரி அதுக்கடுத்து ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் கிளம்பி போனேன் திருப்பி 1 ஹவர் கழிச்சு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு போனால் டெக்னிக்கல் அப்பயே வச்சாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுனாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுனாங்க ஒரு 20 கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லியாங்கன்னா இங்கே நிறைய பேர் எங்கே சொல்லிட்டு இருக்காங்க ஊப்ஸ் நீங்கள் சரியாக இல்லை ஊப்ஸ் தெரியல உனக்கு ஊப்ஸ் நல்லா பண்ணுங்கன்னு வந்து அவருக்கு தான் சொல்லி திருப்பாங்க அப்பா ஊப்ஸ் நல்லா பண்ணுங்க ஊப்ஸ் நீங்கள் கான்செப்ட் எடுத்து பண்ணால் லாஸ்ட் இதாகும் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் தான் வச்சுனாங்க ஊப்ஸ் டாட் நெட் சேர்ந்து வச்சுனாங்க ஒரு 20 கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டாங்க ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும் எஸ்கேஎல் டாட் நெட் ஆன்சர் பண்ணேன் ஊப்ஸ் இது பண்ணிட்டு இருந்தேன் ஊப்ஸ் சரியாக பண்ணேன் திருப்பி கால் பண்ணி உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன் நாங்கள் கால் பண்ணின்னு சொன்னோம்னா ஓகே நல்லா பண்ணுறீங்க கம்யூனிகேஷன் கோல்டாக இருக்கணும் கம்யூனிகேஷன் தான் இருக்கும் கம்யூனிகேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க வாங்க நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு கொடுக்குறாங்க ஹெச்ஆர் ஒன் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 2 டேஸ் கழிச்சுட்டு திருப்பி பார்த்துன்னு அவசியம் இருக்கும் Thank you.